ஒன்னா கேளு 450 ரூபாய்க்கு கொடுத்தது அதெல்லாம் முடியாது 750 ரூபாய்க்கு பைசா குறையாது என்ன நீ இப்படி அடம் பிடிக்கிற போனா போது 50 ரூபாய்க்கு மேல போட்டுறேன் இந்த பாரு ஃப்ரெண்ட்ஷிப் வேற பிசினஸ் வேற சும்மா வேணாலும் தரேன் ஆனா 750 க்கு குறையாது இரு இது வர ஒரு மூணு கிளாஸ் ஏத்திட்டு வந்து எல்லாத்தையும் வெட்டி ரகல பண்ணிடுறேன் அது தப்பு அது தப்பு அதெல்லாம் அசைடாது என்னப்பா உங்களுக்குள்ள தகராறு நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ என்ன விக்கிற நீ என்ன வாங்குற நான் திருப்பதி மலையை விக்கிறேன் இவர் வாங்குறாரு இதுல ரேட்டு வித்தியாசத்துல லேவாதேவி தகராறு நடக்குது என்ன தப்பு என்ன விளையாடுறீங்களா ஏயா திருப்பதி மலை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குன்னு அது என் பொண்டாட்டி பேர்ல என்ன பட்டா எழுதி வச்சிருக்கேன் நாகப்பா என்ன உன் சொத்துல வில்லங்க இருக்கு எனக்கு வாங்கி கொடுத்த லாயர் தெரியல இதே இடத்துலதான் பத்திரம் பதிஞ்சாறு எழுதினாரு பத்திரம் பதிஞ்சது இந்த இடமா அப்ப வில்லங்க நிச்சயமா வரும் சரி நாகப்பா எனக்கு ஒரு மாதிரி கேரா இருக்குது வர்றியா உன் வீட்டுல போய் படுத்துக்கலாம் என்னப்பா நீ தினமும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு பொண்டாட்டிக்கு பயந்து என் வீட்லயே வந்து படுத்துக்கிற என்னைக்காவது நீ உன் வீட்டுக்கு போயிருக்கியா நீ தைரியமா நீ உன் வீட்டுக்கு போ வணக்கங்க மாறாளே ஐய இப்பதான் புள்ளத்தாச்சு பொண்ணு மாதிரி இருக்கு சொல்றேன்னு எனக்கு புரியல உன்னை யாராவது அடிச்சாங்களா உன் பாஷை என்னன்னு எனக்கு தெரியல அன்பு வருவான் அவங்க கிட்ட சொல்லு உலகம் பூராவும் குடிக்கிறாங்க அதனாலதான் நான் குடிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இங்க புத்தி வந்தது நல்ல புத்தி வர்றதுக்கு யாரடி கேக்கணும் அட கடவுளே வேலை இருக்கு வேலை இருக்குன்னு வெளியில தங்கினீங்களே அது இந்த சாக்கடை குடிக்கிறது தானே சாக்கடை இல்லடி பூக்கடை கொஞ்சம் சாராயம் சாப்பிட்டா போதும் மங்களகரமா மல்லிகை பூ வாசனை அடிக்கும் ராஜேஸ்வரி உலகம் சுத்துது தெரியுமா அதுவும் ஃபுல்லா போட்டுருது அவ ஒரு எழுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல அவள் அடிச்சாவது வரட்டிடலாம் இப்படி குடிய கூட்டிட்டு வந்திருக்கீங்களே இது குடும்பத்தையே அழிச்சிட்டு தானே போகும் என்னடி பெரிய தத்துவம் பேசுற குடி ஒரு குடும்பத்தை கெடுத்ததா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது தரித்திரம் தான் ஒரு குடும்பத்தை அழி கடவுளே என் புருஷன் குடிக்க மாட்டாருன்னு பெருமையா பேசுவேனே அதுக்கா இந்த தண்டனை ஒரு பொண்டாட்டிக்கு எதிர்த்து பெருமை தன் புருஷன் பிராந்தி குடிப்பாரு ஒயின் குடிப்பாரு விஸ்கி குடிப்பாரு ரம்மு குடிப்பாரு ஜின்னு குடிப்பாரு எல்லாம் கலந்தடிப்பாருன்னா உனக்கும் பெருமை எனக்கும் பெருமை இந்த நாட்டுக்கே பெருமை இல்லைங்க என் புருஷன் அடிப்பாரு அணைப்பாருன்னு சொல்றதுலதான் ஒரு பொண்டாட்டிக்கு பெருமை குடிப்பாருன்னு சொல்றதுல யாருக்குங்க பெருமை வேண்டாங்க இந்த பழக்கம் நம்ம குலதர்மத்துக்கே ஆகாதுங்க சட்டத்தையும் மீறி சாராயம் குடிக்கிறது நியாயமா சட்டத்தை மீறி கள்ளச்சாராயம் காய்ச்சறானே அவனை தடுக்க முடியாத சட்டம் என்னடி சட்டம் திருடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு அதையும் மீறி திருடுறான் அதுக்காக திருடுறது தப்பு இல்லைன்னு சட்டம் போட முடியுமா அப்படித்தான் இருக்கு நீங்க சொல்றதும் தடுப்பு செவிர தாண்டி குதிக்கிறவன் எந்த காலத்திலயும் எந்த ஆட்சியிலும் இருக்கத்தான் செய்யறான் மேநாட்டுக்காரன் குடிக்கிறான் புதுசு புதுசா கண்டு பிடிக்கிறோம் அதனால நீங்களும் குடிக்கணுமா ஆமாண்டி குடிப்பே
மேல் நாட்டுக்காரன் கத்து கொடுத்துட்டு போற பழக்கத்திலேயே சிறந்த பழக்கம் குடி. அதை நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்களை போதைக்கு அடிமையாக நான் விட மாட்டேன். நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் குடித்து கொண்டே இருப்பேன். அந்த விஷத்தை குடிச்சா உடனே உயிர் போகும், இந்த விஷத்தை குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும். ஆக மொத்தம் ரெண்டுமே விஷம் தான். இவ்வளவு படம் மாமா குடிக்கிறத நீ என்கிட்ட மறைக்கலாம், ஆனா இந்த ஊர்ல உள்ளவங்க கிட்ட மறைக்க முடியாது. நீ இதை பத்தி அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். உனக்கு தெரிஞ்சதாவே காட்டிக்காதே. ஏதோ ஆசைக்கு குடிச்சு பார்த்தேன், இனிமே குடிக்கவே மாட்டேன்னு சத்தியமே பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஆசை குடிப்பாரு, நாளைக்கு இதையே பழக்க மாட்டிடுவாரு. சேச்சே, உங்க மாமா அந்த அளவுக்கு போக மாட்டாரு. இல்லக்க, தொட்டு தாலி கட்ட சம்சாரத்தை எப்படி கைவிட முடியாதோ அதே மாதிரிதான் சாராயத்தை தொட்டவும் கதையும். சம்சாரத்தை வேணாலும் விவாகரத்தை பண்ணிடலாம், ஆனா சாராயத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது உடல்லயே ஊறி போயிடுது. அருகும் புள்ளா இருக்கும் போதே அது கிள்ளி எறியணும், இல்லைன்னா ஆலமரமா வளர்ந்துடும். அமைதி, 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 அமைதி. இந்தியாவிலேயே மற்றவாயை எடுக்காம ரம்மு குடிச்ச ரங்கசாமிக்கு இன்னையில இருந்து ரம்மு ரங்கசாமிங்கிற பட்டத்தை குடுக்கிறோம். கவலைப்படாத ராஜேஸ்வரி, முன்னுக்கு போற ஊஞ்சல் பின்னுக்கு வந்துதான் தீரணும். வங்க கடலே வத்தி போச்சுன்னு சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா அன்போட அப்பா குடிக்கிறாருன்னு சொல்றத என்னால நம்பவே முடியல. என்னமோ டீச்சர், சினிமா கதையில வர்ற மாதிரி ஒரு பக்கம் குடிக்கிற மாமன், இன்னொரு பக்கம் குடிக்க கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ற மச்சான், இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடுமோ? இந்த பழக்கம் அவருக்கு எப்படி வந்தது? இதெல்லாம் பழக்க தோஷம்தாம்மா காரணம். செயற்கை சரியா இருந்தா எல்லாம் சரியா போயிடும். குடியார கூட கேந்தா குடியாரன் ஆயிடுவானா, மந்திரி கூட கேந்தா மந்திரி ஆயிடுவானா? இத சொன்ன அந்த டீச்சரம்மா வாயில ஒரு கிளாஸ் ஊத்தி விட்டுருக்கணும். போய் சொன்ன வாயில எதுக்கு ஊத்துற? நீ என் வாயில ஊத்துறது? நண்பா, இன்னைக்கு நாம பால் சாப்பிட போறோம். என்ன பழக்கம் இல்லாததெல்லாம் சொல்ற? தாய்ப்பாலை விட உசந்த பால் தென்னம்பால். அடடே, கள்ளு அள்ளு. என்னப்பா இது அநியாயமா இருக்கு? சாமி சிலையத்தான் திருடுவாங்கன்னு சொல்லுவாங்க, இங்க இருந்த கோயிலையே காணாம. ஐயோ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என்ன, காலையில பத்திரிகையில படிச்ச அமெரிக்காவில ஒரு கோயில் திறந்தாங்கன்னு போட்டிருக்கு, இங்க இருந்துதான் பேசுன்னு போயிருக்காங்க. அப்ப நம்ம கற்பூரத்தை வாங்கிட்டு அங்க போகணுமா சாமி கும்பிட? ஏரோப்ளைன்ல கொடுத்தா அவன் ஏத்துக்கிறான். சரி வா, சரி நீ வா. நண்பா, என்ன அவன் தலைகீழா சைக்கிள் விடுறான்? அவன் ஏன் தலைகீழ சைக்கிள் ஓடுறான் தெரியுமா? அவன் தலைகீழ பிறந்தவன், அதனாலதான் அப்படி. அது கவுந்து கவுந்தா? அப்படி அப்படியா? இந்த கோயில எப்ப கட்டினாங்க? இல்ல, நம்ம கல்லு கடைக்கு போயிருக்கும் போது கட்டி இருக்கிறாங்க. அங்க பாத்தியா, கோயில் குளத்துல ஜெகன் மோகினி தண்ணி ஊத்துது. அல்லு விழுந்துடாதடா, நீ விழுந்துடாத. என்னடா நீ எல்லாம் வாடா. நேத்து எங்க போயிருந்த? உனக்கு பிடிச்ச நெத்திலி குழம்பு செஞ்சு நீ வருவேன்னு காத்திருந்த.